ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழக்குகளில் நீதிமன்றங்கள் வந்து புது புது தீர்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2011 வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு தருது. ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் நசுருல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வழக்கில் 2011 தீர்ப்பு வருது. என்ன சொல்கிறதுன்னா, குற்றம் சாட்ட பின்னணி உள்ளவர்கள் வந்து அரசு பணிக்கு வந்து சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. பட் இந்த தீர்ப்பு என்பது வந்து வைத்துக்கொண்டு இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு நம்ம பொதுமைப்படுத்தி விட வேண்டிய அவசியம் இல்லை. அரசு பணிகளில் சேர்வதற்கு என்ன முக்கியமானது அப்படின்னா, நீங்கள் பணியில் சேருகின்ற பொழுது அந்த விண்ணப்பங்களில் வந்து உங்கள் மீது வழக்கு இருக்கிறதா, உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் அவர்கள் வந்து கேட்கின்ற பொழுது நீங்கள் வந்து அதை வந்து உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லணும். அப்படி உண்மையை வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் அதை வந்து மறைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உண்மையை வந்து மறைத்த குற்றத்திற்காக உங்கள் மீது வந்து துறை ரீதியாகவோ மற்ற உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அரசாங்கங்கள் வந்து வைத்திருக்கு. இந்த மாதிரியான பணிகளில் வந்து நீங்கள் சேர்கின்ற பொழுது உங்கள் மீது வந்து எந்த எஃப்ஐஆரும் இல்லாமல் இருக்கணும், அல்லது பெரிய குற்றங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில வழிகாட்டு நெறிமுறைகளை வைத்திருக்கிறாங்க. அதில் வருகின்ற பொழுது உங்களுடைய பணியை வந்து அவர்கள் நிராகரிக்க முடியவே தவிர, வெறும் எஃப்ஐஆர் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டே உங்களுக்கு அரசு பணி கிடைக்காது என்று சொல்வது என்பது அது வந்து வந்து சரியானது ஒன்று அல்ல. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பேரில் எஃப்ஐஆர் போடப்பட்டா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஒரு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த இப்போ வந்து எந்த ஒரு காங்கனிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிக்கக்கூடிய குற்றங்களாக இருந்தாலும் கூட அதற்கு வந்து மேண்டட்ரியாக கட்டாயமாக வந்து எஃப்ஐஆர் போடணுங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய ஒரு விதி. பாதிப்பு வந்துருச்சு அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு சார்ஜ்ஷீட் போட்டால் கூட இந்த நபருடைய ரோல் என்ன, அந்த குற்றத்தில் ஒரு ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணாரா, அல்லது வந்து அவர் கூட்டத்தோட கூட்டமாக இருந்தாரா, அவர் வந்து அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அவருக்கு எந்த ரோலும் இல்லை, அவர் ஒரு கூட்டத்தில் இருந்தார் அப்படின்னா அது வந்து அது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு அவருடைய பணியாக இருக்கும், அவருடைய ரோல் இருக்கும், குற்றத்தில் அவருடைய பங்கு, இதெல்லாமே அவங்க கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது, குற்ற வழக்குகளில் மிக முக்கியமானது மென்சிரியா அப்படின்னு சொல்கிற குற்ற மனம், அதை செய்வதற்கான குற்ற மனம் அவனுக்கிட்ட இருந்ததா அப்படிங்கிறத வந்து மிக முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏ, இதை எல்லாமே கணக்கில் எடுத்து தான் ஒருத்தனை வந்து அந்த குற்றத்தில் ஈடுபட்டானா அப்படிங்கிறத ஒரு நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, அல்லது பணி வழங்குகின்ற அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, வெறுமனே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றை வச்சு ஒருத்தரை வந்து பணி வழங்க மாட்டேன், அல்லது ஒரு இதில் குற்றம் அவன் மேல் சாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு பணி வழங்க முடியாது அப்படின்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. அப்படி யாருக்கேனும் பணி மறுப்பு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று அவர்களால் கேட்க முடியும். இப்போ ஒரு கேஸில் தண்டனை அனுபவித்து முடித்த ஒருத்தர் வெளியில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணால் அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஏன்னா ஒருத்தரை வந்து இரண்டு முறை நீங்கள் தண்டிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும். அவருக்கு ஒரு தண்டனையை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய அந்த குற்றத்துக்கான தண்டனை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவர் ஒரு நார்மல் சிட்டிசன் தான். இப்போ அதற்கப்புறம் அவர் வந்து இருக்கிறாரு, ஒரு பணிக்கு இது பண்ணுறாருன்னு சொல்லி அந்த பணி அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஏற்கனவே தண்டனை இது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா, இவர் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து சொல்லணும், நான் வந்து தண்டனை வாங்கியிருக்கேன், அதில் வந்து மறைக்கக்கூடாது, அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். பட் அதை ஒரு கிரவுண்டாக வச்சு அந்த பணியை வந்து மறுப்பது அப்படிங்கிறது அவருக்கு மீண்டும் தண்டனை தருவதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தான் மீண்டும் வந்து ரீஹாபிலிட்டேஷன் செய்வதற்கான வாய்ப்புகளே அந்த தண்டனை மறுக்கப்படுகின்ற அதன் மூலமாக ஒரு ஒரு துறை மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக நீதிமன்றத்தில் போய் பரிகாரம் தேட முடியும். என்ன பிரச்சனை அப்படின்னா, சில வழக்குகளில் சில பணிகளுக்கு அவங்க வந்து அதை வழிகாட்டு சில நெறிமுறைகள் வச்சுருக்காங்க, தண்டனையை யாரும் அனுபவிச்சிருக்கக்கூடாது, அந்த பேக்ரவுண்டு இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து அது பொருந்தாதே தவிர, மற்றபடி எல்லா பணிகளுக்கும் வந்து ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த பின்னாடி அவரை மீண்டும் குற்றவாளியாக சொல்வது என்பதை சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இரண்டு முறை ஒருவருக்கு தண்டனை தருவது என்பது தவறானது அப்படிங்கிறத
அடிப்படை உரிமைகள் அந்த பட்டியலிலேயே கூட அது வைத்திருக்கிறது. ரெண்டு முறை ஒருத்தர் தண்டிக்க முடியாது. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த இந்த சந்தேகம் இப்போ கிளியர் ஆயிருக்கும் நம்புறோம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி எஃப்ஐஆர் வச்சு இன்னொரு சந்தேகத்துக்கு அடுத்த வீடியோல பதில் சொல்றோம். ஸோ அடுத்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.